வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார். சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணின வெங்காயம், ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு சின்ன வெங்காயம், சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன். இது எல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு. தனியா 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், 2 மிளகாவத்தல், சின்ன வெங்காயம் 4 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 4 பீஸ். பருப்பு நான் ஆல்ரெடி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதாவது இந்த கரண்டியால் 1 கரண்டி துவரம் பருப்பு, 1 கரண்டி பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் குக்கரில் வச்சு 4 விசில் வச்சு நல்லா தண்ணியை விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் நம்ம வறுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்றலாம். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இதில் இந்த வறுத்து அரைக்க வேண்டிய சாமான்கள் எல்லாமே போட்டுவிடலாம். போட்டு நல்லா வறுத்து விடலாம். வறுத்து பொடி பண்ணி எடுத்து விடலாம். இப்போ பேனில் திருப்பி எண்ணெயை விட்டுட்டும், 2 பெரிய ஸ்பூனில் எண்ணெய், ஹீட் ஆன உடனே கட் பண்ணின வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் வதக்கிட்டும் சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினப்புறம் புளி தண்ணியை விடலாம். இது கொஞ்சம் வதங்கினப்புறம் மஞ்சப்பொடி, புளி தண்ணி. இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தப்புறம் நம்ம கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணி இன்னொரு 1 or 2 டம்ளர்ஸ் தண்ணி விட்டுடலாம். அதில் சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் கொதிச்சப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுடணும். 1.5 டம்ளர்ஸ் தண்ணி விடுறேன். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். அது வரைக்கும் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ வந்து 1 ஃபுல் ஸ்பூன் உப்பு போட போகிறேன். உப்பு போட்டு இன்னொரு 1 மினிட் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த உடனே பருப்பு சேர்த்து விடலாம். இப்போது பருப்பு சேர்த்து விடலாம். பருப்பு சேர்த்தப்புறம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் நம்ம வறுத்து அரைச்ச அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் திக்கான உடனே நம்ம தாளித்து கொட்டிடலாம். கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் தாளித்து கொட்டி வேணும்னா 1 சின்ன வெள்ளத்துண்டு போடலாம். அது ஆப்ஷனல் தான். அது ஆஃப் பண்ணினப்புறம் 1 சின்ன வெள்ளத்துண்டு இதில் போடலாம். இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை இந்த சாம்பாரில் போட போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அது கொஞ்சம் திக்காகும். ஏன்னா வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கட்டும். கொஞ்சம் திக்காயும். இந்த சாம்பாரில் கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3த்தையும் எண்ணெயில் போட்டு தாளித்து இந்த சாம்பாரில் விட்டுற போகிறேன்.
நல்லா திக்காகவும் ஆயிடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன வெள்ளை பீஸு இது வந்து இதில் போட்டுற போகிறேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி புளி எல்லாம் இருக்கிறதுனால இட்லியில் நல்லா விட்டு சாப்பிடும்போது இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சின்ன வெள்ளை பீஸ் போட்டிருக்கேன். ஸோ ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார், இட்லி ஆனியன் சாம்பார் ரெடி. ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடி. இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது இட்லிக்கு பர்டிகுலராக ஒரு எக்ஸலண்ட் காம்பினேஷன். அதுவும் நல்லா டிப் பண்ணி இது மேலே இட்லி மேலே நல்லா சாம்பாரை விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.